ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இதற்கு முந்தைய பதிவில் நான் க்ரூட் ஆயிலுக்கு மார்ஜின் டீட்டெயில்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த பதிவை பார்த்த நிறைய ஈக்விட்டி ட்ரேடர்ஸ் பேங்க் நிஃப்டிக்கு எந்த மாதிரி மார்ஜின் தேவைப்படுது, நிஃப்டிக்கு எந்த மாதிரி மார்ஜின் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ இந்த பதிவில் நம்ம பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் எவ்வளோ மார்ஜின் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக அனைவருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோ பற்றின சந்தேகங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ உங்களுடைய சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பதில் பார்க்கலாம். ஸோ நிறைய ட்ரேடர்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து ட்ரெண்டு பாசிட்டிவாக போகும், பாசிட்டிவாக போச்சுன்னா இந்த லெவலுக்கு மேலே ஏறலாம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதே மாதிரி வந்து நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டியில் ட்ரான்சாக்ட் பண்ணுற நிறைய ட்ரேடர்ஸாக நான் பார்த்துருக்கோம். ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மார்ஜின் வந்து ரொம்ப குறைவாக கிடைக்கும், அதாவது அதிக லெவலில் எக்ஸ்போஷர்ஸ் கிடைக்கும்போது அவங்களால இன்னுமே வந்து அவங்க கணிக்கிற அந்த ட்ரெண்டில் வந்து இந்த ட்ரேடிங்கை வந்து பயன்படுத்தி அவங்களால லாபம் சம்பாதிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணி மார்க்கெட்டோட பல்ஸை தெரிஞ்சுக்கிட்ட நிறைய அக்ரெசிவ் ட்ரேடர்ஸுக்கு இந்த மார்ஜின் யூட்டிலைசேஷன் ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நீங்கள் அலைஸ் ப்ளூவோட அலைஸ் ப்ளூ ஆன்லைன் .com போயிட்டு இந்த மார்ஜின் கால்குலேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா மார்ஜின் டீட்டெயில்ஸும் கிடைக்கும். அதில் ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸில் பேங்க் நிஃப்டி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி தேதிக்கு என்ன மார்ஜின் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி க்ளோஸ் ஆன ப்ரைஸ் வச்சு 29,979 அப்படிங்கிற ப்ரைஸில் உங்களுக்கு 72,126 ரூபாய் இருந்ததுன்னா ஒரு லாட்டை நீங்கள் பை பண்ணலாம். அதுவே நீங்கள் இன்ட்ராடேயில் பண்ணுறீங்க அப்படின்னா அலைஸ் ப்ளூவோட மார்ஜின் 10 டைம்ஸ் 7,212 ரூபாய் இருந்தாலே ஒரு லாட் பேங்க் நிஃப்டியை நீங்கள் பை செல் பண்ணலாம். ஸோ இது வந்து நார்மல். அதே நீங்கள் பிராக்கெட் ஆர்டரில் உங்கள் ட்ரேடிங்கை கொண்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற மார்ஜினு, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் 30,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, 30,100 ரூபாய்க்கு வந்து ஸ்டாப் லாஸ் போடுறீங்க அப்படின்னா உங்களோட மார்ஜின் 2,340 ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால் பை செல் பண்ண முடியும். ஸோ 72,000 வந்து 72,000 நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதாவது ஒரு லாட்டுக்கு நீங்கள் 72,000 ரூபாய் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதே இது நீங்கள் அலைஸ் ப்ளூவில் 30 லாட்டு பை செல் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு அலைஸ் ப்ளூவோட ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் மார்ஜினில் தான் இருக்குது. ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா பிகினர்ஸ் வந்து நீங்கள் சேஃபாக உங்கள் ட்ரேடிங்கை கொண்டு போகணும் அப்படின்னா, அதாவது நிஃப்டி பேங்க்கில் கொண்டு போகணுன்னா நீங்கள் இருக்கிற மார்ஜினில் ட்ரேட் பண்ணுங்கள், அதிக லெவலில் எக்ஸ்போஷர்ஸ் வாங்காதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அக்ரெசிவாக மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க அவங்களால வந்து மார்க்கெட்டோட பல்ஸை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்டு வந்து இப்படி போகும், நிறைய இண்டிகேட்டர்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, எந்த லெவலில் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும்னு தெரியும், ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனாலும் அடுத்த லெவலில் எங்கே போய் டச் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அனலைஸ் பண்ணுற ட்ரேடர்ஸ் வந்து ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கும்போது அவங்க வச்சிருக்கிற பணத்தில் அவங்களால ஒரு லாட் தான் பை பண்ண முடியும். அதுவே இந்த மாதிரி ட்ரெண்டையும் ஸ்டாக்கோட பல்ஸையும் புரிஞ்சு ட்ரேட் பண்ணுற நிறைய இன்ட்ரெஸ்டடான இன்ட்ராடே ட்ரேடர்ஸுக்கு இந்த அலைஸ் ப்ளூவோட ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் மார்ஜின் கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ அடுத்த பதிவில் நம்ம நிஃப்டிக்கு எந்த மாதிரி மார்ஜின் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஈக்விட்டியில் இருக்கிற ஸ்கிரிப்ட்ஸ், கமாடிட்டிஸில் இருக்கிற ஸ்கிரிப்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த லிங்க்கை நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோவை மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.